2012 தில்லியில் நிகழ்ந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 குற்றவாளிகளும் இன்று அதிகாலை தில்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். காலை 5:30 மணிக்கு அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னதாக தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி கடைசி கட்டமாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று மாலை தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இதன் பின்னர் குற்றவாளிகளின் தரப்பில் வழக்கறிஞர் ஏ பி சிங் நேற்று இரவு உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் ஆர் பானுமதி, அசோக் பூஷன், ஜே ஏ எஸ் போப்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று அதிகாலை 2:30 மணிக்கு நிராகரித்து உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் 4 பேரும் இன்று தூக்கிலிடப்பட்டனர். திகார் சிறையில் பவன் என்பவர் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியதாகவும் உயிர் போகும் வரை தூக்கில் அவர்களது உடல்கள் தொங்கவிடப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக குற்றவாளிகள் 4 பேரும் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு எழுப்பப்பட்டு சிறை விதிமுறைகளின்படி அனைத்தும் முடிக்கப்பட்டவுடன் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிர்பயா வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவன் மட்டும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவுடன் திகார் சிறையின் வெளியே துணை ராணுவ படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் 4 பேரின் உடல்களும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்னர் ஒரே நேரத்தில் 4 குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 11 தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் அப்சல் குரு 2013 ஆண்டும், மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யாகூப் மெமன் 2015 ஆண்டும் தூக்கிலிடப்பட்டனர். இதேபோல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சத்வந்த் சிங், படுகொலைக்கு உடந்தையாக இருந்த ஹேகர் சிங் ஆகியோர் திகார் சிறையில் 1989 ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர். 2008 ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதி அஜ்மல் கசாப் 2012 ஆண்டு புனே அருகே உள்ள எராவடா மத்திய சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டான். கொல்கத்தாவில் பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் தனஞ்சய் சாட்டர்ஜி 14 ஆண்டுகளுக்கு பின்னர் 2004 ஆண்டு தூக்கிலிடப்பட்டான்.